ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நம் நேரம். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது வந்து ஜப்பான் ஒர்க் விசா ப்ராசஸ் 2024. அதாவது 2024ல ஜப்பானோட ஒர்க் விசா ப்ராசஸ் எப்படி இருக்கும், ஒர்க் விசா டைப்ஸ் என்னென்ன இருக்கு, அது மட்டும் இல்லாம ஒர்க் விசா அப்ளை பண்றதுக்கு என்னென்ன ரெக்யர்மெண்ட்ஸ் எல்லாம் இருக்கு அப்படின்றத பத்தி இந்த வீடியோல நம்ம டீட்டெயிலா பார்க்கலாம். ஆல்ரெடி நான் வந்து ஜப்பான் பத்தி நிறைய வீடியோ போட்டிருக்கேன், பார்க்காதவங்க நம் நேரம் யூடியூப் சேனலை போய் செக் பண்ணி பாருங்க. நீங்க நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு எனக்கு சப்போர்ட் பண்ணுங்க. இந்த ஜப்பான் ஒர்க் விசா அப்ளை பண்றது வந்து ரொம்ப சிம்பிள், அது மட்டும் இல்லாமல் ப்ராசஸிங் டைம் வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் வந்து ஜப்பானில் போய் ஒர்க் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் வந்து ஜாப்பனீஸ் எம்ப்ளாயர் கிட்டேருந்து ஜாப் ஆஃபர் வாங்கியிருக்கணும். ஸோ நிறைய ஜாப்பனீஸ் ஜாப்ஸ் வந்து அவைலபிளாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நிறைய விசா ஸ்பான்சர்ஷிப்புமே நிறைய செக்டர்ஸில் அவைலபிளாக இருக்குது. ஸோ உங்களோட வேலை என்ன அப்படின்னா விசா ஸ்பான்சர்ஷிப் ஜாப் இன் ஜப்பானை கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிச்சிட்டீங்க அப்படின்னா நீங்கள் வந்து ஈஸியாக ஜப்பானுக்கு போய் ஒர்க் பண்ணலாம், ஒர்க் விசாலாம் வாங்கிட்டு. ஜப்பானில் வந்து நிறைய ஃபாரின் ஒர்க்கர்ஸ் தேவைப்படுறாங்க. ஏன் அப்படின்னா அங்கே இருக்க மெஜாரிட்டி ஆஃப் த பாப்புலேஷன் வந்து ஏஜ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஜப்பான் வந்து 2025 5 லேக் ஃபாரின் ஒர்க்கர்ஸை அவங்க வந்து எடுக்கணும் அப்படின்னு பிளான் பண்ணியிருக்காங்க. அதுக்காக இந்த விசா வந்து 5 இயர்ஸ் வரைக்கும் அவங்க இஷ்யூ பண்ணுறாங்க. ஸோ இஷ்யூ பண்ணுற விசா வந்து 5 இயர்ஸ் வரைக்கும் வேலிட். இப்போ நம்ம வந்து ஜாப்பனீஸ் ஒர்க் விசா டைப்ஸை பற்றி பார்க்கலாம். இங்கே வந்து ஜாப்பனீஸ் ஒர்க் விசா வந்து 2 மெயின் டைப் இருக்குது. அந்த 2 மெயின் டைப்குள்ள நிறைய சப்டைப்ஸ் எல்லாமே இருக்குது. ஃபர்ஸ்ட் இப்போ நம்ம பார்க்க போகிறது வந்து ஹைலி ஸ்கில்டு ப்ரொஃபஷனல் விசா. ஃபர்ஸ்ட் பார்க்க போகிறது வந்து ஹைலி ஸ்கில்டு ப்ரொஃபஷனல். ஸோ இந்த விசா வந்து ஹைலி ஸ்கில்டு ப்ரொஃபஷனல்ஸ்க்கு கொடுப்பாங்க. அவங்க வந்து ஜப்பானில் 5 இயர்ஸ் வரைக்கும் ஸ்டே பண்ணி ஒர்க் பண்ணலாம். அதாவது அட்வான்ஸ்ட் அகடமிக் ரிசர்ச் ஆக்டிவிட்டி, அது மட்டும் இல்லாமல் அட்வான்ஸ்ட் ஸ்பெஷலைஸ்ட் ஆர் டெக்னிக்கல் ஆக்டிவிட்டீஸில் இருக்கவங்க இந்த விசாவை யூஸ் பண்ணிக்கலாம். செகண்ட் நம்ம பார்க்க போகிறது வந்து ஸ்பெஷல் ஹைலி ஸ்கில்டு ப்ரொஃபஷனல்ஸ். ஸோ இந்த விசா நீங்கள் வாங்கணும் அப்படின்னா உங்ககிட்ட பேச்சுலர்ஸ் ஆர் மாஸ்டர்ஸ் டிகிரி இருக்கணும். அது மட்டும் இல்லாமல் உங்கள் ஃபீல்டில் நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கணும். ஸோ அப்படி இருந்தால் நீங்கள் இந்த ஹைலி ஸ்கில்டு விசாவுக்கு அப்ளை பண்ணிக்கலாம். தேர்ட் இப்போ நம்ம பார்க்க போகிறது வந்து ஹைலி ஸ்கில்டு ஃபாரின் ப்ரொஃபஷனல். இந்த ஒர்க் விசாவை யாருக்கு தருவாங்க ஜப்பானில் ஒர்க் பண்ணுறதுக்கு அப்படின்னா, யார்கிட்ட அட்வான்ஸ்ட் ஸ்கில்ஸ் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கோ அவங்களுக்கு இந்த விசாவை கொடுப்பாங்க ஜப்பானில் போய் ஒர்க் பண்ணுறதுக்கு. நெக்ஸ்ட் நம்ம செகண்ட் பார்க்க போகிற டைப் வந்து ஜப்பான் ஒர்க்கிங் விசா. ஸோ இது வந்து ஆர்டினரி ஒர்க்கிங் விசா தான். இந்த ஒர்க்கிங் விசாவை வந்து நிறைய ஃபாரின் ஒர்க்கர்ஸ்க்கு ஜப்பான் வந்து இஷ்யூ பண்ணுவாங்க. இந்த விசா எடுக்கிறதுக்கு எந்த ப்ரீவியஸ் ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸும் தேவையில்லை. ஸோ இந்த விசாவை வச்சுக்கிட்டு நீங்கள் ஜப்பானில் 1 இயர், 3 இயர் இல்லைனா 5 இயர்ஸ் வரைக்கும் ஸ்டே பண்ணலாம். இப்போ நம்ம வந்து எந்தெந்த ப்ரொஃபஷன்ஸ் எல்லாமே ஜப்பான் ஒர்க் விசா அப்ளை பண்ணுறதுக்கு எலிஜிபிள் அப்படின்றத பார்க்கலாம். ஸோ மினிஸ்ட்ரி ஆஃப் ஃபாரின் அஃபேர்ஸ் ஆஃப் ஜப்பான் வந்து இந்த லிஸ்டில் இருக்கவங்க எல்லாமே ஜப்பனீஸ் ஒர்க் விசாவுக்கு எலிஜிபிள் அங்கே போய் ஒர்க் பண்ணுறதுக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் வந்து ப்ரொஃபஸர், செகண்ட் வந்து ஆர்டிஸ்ட், தேர்ட் வந்து ரிலீஜியஸ் ஆக்டிவிட்டி, ஃபோர்த் ஜேர்னலிஸ்ட், ஃபிஃப்த் வந்து பிஸ்னஸ் மேனேஜர், 6 லீகல் அக்கௌண்டிங் சர்வீஸ், 7 மெடிக்கல் சர்வீஸ், 8 ரிசர்ச்சர், 9 இன்ஸ்ட்ரக்டர், 10 என்ஜினியர் ஆர் ஸ்பெஷலிஸ்ட் இன் ஹியூமனிஸ்ட் அண்ட் இன்டர்நேஷனல் சர்வீஸ், நெக்ஸ்ட் இன்ட்ரா கம்பெனி டிரான்ஸ்ஃபரி, நர்சிங் கேர், என்டர்டெய்னர்ஸ், ஸ்கில்டு லேபர், ஸ்பெசிஃபைடு ஸ்கில்டு ஒர்க்கர், லாஸ்ட் அண்ட் ஃபைனல் வந்து டெக்னிக்கல் இன்டர்ன் ட்ரைனிங். ஸோ இந்த ப்ரொஃபஷனில் இருக்கவங்க எல்லாருமே ஜாப்பனீஸ் ஒர்க் விசாவுக்கு எலிஜிபிள் தான். ஸோ நீங்கள் வந்து அங்கே போய் ஒர்க் பண்ணுறதுக்கு எலிஜிபிள். உங்களுக்கு ஒரே விஷயம் என்ன அப்படின்னா நீங்கள் வந்து ஜப்பானில் ஜாப் வாங்கிட்டு நெக்ஸ்ட் நீங்கள் வந்து ஒர்க் விசாவுக்கு அப்ளை பண்ண வேண்டியது தான். நெக்ஸ்ட்டு நீங்கள் கேட்கலாம், விசா வந்துச்சு அப்படின்னா எவ்வளோ நாள் நாங்கள் வந்து ஜப்பானில் போய் ஸ்டே பண்ண முடியும், எவ்வளோ நாள் ஸ்டே பண்ணி ஒர்க் பண்ண முடியும் அப்படின்னா, இப்போ இஷ்யூ பண்ணுற எல்லா விசாவோட பீரியடுமே 1 இயர், 3 இயர் ஆர் 5 இயர்ஸ் வரைக்கும் நீங்கள் ஸ்டே பண்ணலாம். அதுக்கப்புறம் நீங்கள் வந்து ரெனியூ பண்ணிக்கலாம். உங்களோட விசா ப்ராசஸ் ஆகி வரத்துக்கு எவ்வளோ நாள் ஆகும் அப்படின்னா
5 to 6 ஒர்க்கிங் டேஸ் வரைக்கும் ஆகும். இப்போ வந்து நம்ம விசா காஸ்ட்டை பற்றி பார்க்கலாம். யூஸ்வலி நீங்கள் வந்து சிங்கிள் என்ட்ரியில் போகிறீங்க அப்படின்னா விசா காஸ்ட் வந்து 3000 Japanese yen வரைக்கும் ஆகும். நீங்கள் வந்து மல்டிப்புள் என்ட்ரி விசாவில் போகிறீங்க அப்படின்னா 6000 yen ஆகும். இந்த விசா ஃபீஸை நீங்கள் எப்போ பே பண்ணணும் அப்படின்னா உங்களோட அப்ளிகேஷன் அப்ரூவ் ஆனதுக்கு அப்புறமா தான் நீங்கள் வந்து பே பண்ணணும். இப்போ வந்து நம்ம ஜாப்பனீஸ் ஒர்க் விசா அப்ளை பண்ணுறதுக்கு என்னென்ன டாக்குமெண்ட்ஸ்லாம் தேவை அப்படின்றத பற்றி 1 by 1 பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து ஜாப் ஆஃபர். நீங்கள் வந்து ஜாப்பனீஸ் கம்பெனி எம்ப்ளாயர் கிட்ட இருந்து கண்டிப்பாக ஜாப் ஆஃபர் வாங்கியிருக்கணும். செகண்ட் வந்து உங்களோட பாஸ்போர்ட், உங்களோட வேலிட் பாஸ்போர்ட். நெக்ஸ்ட் தேர்ட் வந்து விசா அப்ளிகேஷன் ஃபார்ம். நீங்க வந்து இந்த விசா அப்ளிகேஷன் ஃபார்மை ஃபுல்லாக ஃபில் பண்ணி சப்மிட் பண்ணணும். நெக்ஸ்ட் ஃபோர்த் வந்து உங்களோட ஃபோட்டோகிராஃப். ஸோ நீங்கள் வந்து உங்களோட ஃபோட்டோகிராஃபை ரீசெண்டாக எடுத்துருக்கணும், 6 months மேலே ஆயிருக்கக்கூடாது. நெக்ஸ்ட் லாஸ்ட் அண்ட் ஃபைனல் வந்து சர்டிஃபிகேட் ஆஃப் எலிஜிபிலிட்டி. ஸோ இந்த சர்டிஃபிகேட் ஆஃப் எலிஜிபிலிட்டியை நீங்கள் வந்து உங்களோட ஜாப்பனீஸ் எம்ப்ளாயர் கிட்ட இருந்து இந்த சர்டிஃபிகேட் ஆஃப் எலிஜிபிலிட்டியை வாங்கி இருக்கணும். இந்த சர்டிஃபிகேட் ஆஃப் எலிஜிபிலிட்டி COE அப்படின்னா என்னன்றத பார்க்கலாம். எல்லா ஃபாரின் ஒர்க்கருமே சர்டிஃபிகேட் ஆஃப் எலிஜிபிலிட்டியை இமிக்ரேஷன் சர்வீஸ் இன் ஜப்பான், அதாவது ஜப்பானுக்கு ஒர்க் பண்ண போறீங்க அப்படின்னா நீங்கள் இவங்க கிட்ட இருந்து கண்டிப்பாக சர்டிஃபிகேட் ஆஃப் எலிஜிபிலிட்டி வாங்கணும். ஸோ ஒன்ஸ் ஜாப்பனீஸ் எம்ப்ளாயர் கிட்ட இருந்து நீங்கள் ஜாப் ஆஃபர் வாங்கிட்டீங்க அப்படின்னா நீங்கள் வந்து சில டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே எம்ப்ளாயருக்கு சப்மிட் பண்ணணும். ஸோ எம்ப்ளாயர் தான் இந்த சர்டிஃபிகேட் ஆஃப் எலிஜிபிலிட்டி அப்ளிகேஷனை உங்களோட பிஹாஃபாக இருந்து அப்ளை பண்ணி உங்களுக்கு வாங்கி தருவாங்க. இதுக்கு நீங்கள் என்னென்ன டாக்குமெண்ட்ஸ்லாம் எம்ப்ளாயருக்கு சப்மிட் பண்ணணும் அப்படின்றத பற்றி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து உங்களோட பாஸ்போர்ட், செகண்ட் வந்து 1 visa அப்ளிகேஷன் ஃபார்ம், தேர்ட் வந்து உங்களோட ஒரு ஃபோட்டோகிராஃப், ஃபோர்த் வந்து சர்டிஃபிகேட் ஆஃப் எலிஜிபிலிட்டி, நெக்ஸ்ட் 5th வந்து ஜாப் ஆஃபர் லெட்டர் வித் ஆல் டீட்டெயில்ஸ், நெக்ஸ்ட் லாஸ்ட் அண்ட் ஃபைனல் வந்து எஜுகேஷனல் டாக்குமெண்ட்ஸ். ஸோ இந்த எஜுகேஷனல் டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே நீங்கள் உங்களோட எம்ப்ளாயருக்கு சப்மிட் பண்ணணும் சர்டிஃபிகேட் ஆஃப் எலிஜிபிலிட்டி வாங்க. இது கூடவே வேற ஏதாவது டாக்குமெண்ட்ஸ் தேவை அப்படின்னா அவங்க சொல்லுவாங்க. ஸோ இல்லை உங்களுக்கு ஏதாவது இன்ஃபர்மேஷன் தேவை அப்படின்னா நீங்கள் வந்து ஜாப்பனீஸ் எம்பசி வெப்சைட் இல்லைன்னா கான்சுலேட் ஜென்ரல், உங்களோட ஏரியாவில் இருக்க கான்சுலேட் ஜென்ரலை காண்டாக்ட் பண்ணி நீங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வேற ஏதாவது எக்ஸ்ட்ரா டாக்குமெண்ட்ஸ் தேவையா அப்படின்ட்டு. ஸோ ஜப்பான் ஒர்க் விசா அப்ளை பண்ணுறதுக்கு என்னென்ன டாக்குமெண்ட்ஸ்லாம் தேவைன்னு தெரிஞ்சுக்கிட்டோம். இப்போ இந்த ஒர்க் விசா அப்ளிகேஷனை எங்கே சப்மிட் பண்ணுறது அப்படின்றத பற்றியும் பார்க்கலாம். ஸோ இது வந்து ஸ்டெப் பை ஸ்டெப் அப்ளிகேஷன் ப்ராசஸ் உங்களுக்கு நான் டீட்டெயிலாக சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வந்து அப்ளை ஃபார் த ஜாப், செகண்ட் ஸ்டெப் வந்து கெட் எ ஜாப் ஆஃபர், நெக்ஸ்ட் தேர்ட் ஸ்டெப் வந்து கெட் எ சர்டிஃபிகேட் ஆஃப் எலிஜிபிலிட்டி. சர்டிஃபிகேட் ஆஃப் எலிஜிபிலிட்டி வந்ததுக்கப்புறம் நீங்கள் வந்து ஜாப்பனீஸ் விசாக்கு அப்பாயின்மெண்ட்க்கு புக் பண்ணணும். ஸோ நெக்ஸ்ட் வந்து நீங்கள் ஜப்பானுக்கு ட்ராவல் பண்ணுறதுக்கு விசா தேவையா அப்படின்றத செக் பண்ணணும். கண்டிப்பாக ஜப்பான் ட்ராவல் பண்ணுறதுக்கு விசா கண்டிப்பாக தேவை தான். நெக்ஸ்ட் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா ஜப்பான் ஒர்க் விசாக்கு அப்ளை பண்ணணும், அதாவது உங்களோட கண்ட்ரியில் இருக்க நியரஸ்ட் ஜாப்பனீஸ் எம்பசியில் நீங்கள் வந்து அப்ளை பண்ணலாம். ஸோ நெக்ஸ்ட் நீங்கள் வந்து என்னென்ன ஜாப்பனீஸ் எம்பசி இருக்குது அப்படின்றத லிஸ்ட் எடுத்து நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. ஸோ விசா அப்பாயின்மெண்ட் அன்னைக்கு தேவையான டாக்குமெண்ட்ஸ்லாம் எடுத்துகிட்டு போயிட்டு இன்டர்வியூ அட்டன் பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு மேக்ஸிமம் 5 working days விசா உங்களுக்கு ப்ராசஸ் ஆகி வந்துடும். நெக்ஸ்ட் நீங்கள் அதுக்கப்புறம் ஜப்பானுக்கு போய் ஒர்க் பண்ண வேண்டியது தான். இந்த வீடியோவில் நம்ம ஜப்பானில் போய் ஒர்க் பண்ணுறதுக்கு ஒர்க் விசா எப்படி அப்ளை பண்ணுறது, ஒர்க் விசா டைப்ஸ் என்ன, அப்ளை பண்ணுறதுக்கு என்னென்ன டாக்குமெண்ட்ஸ்லாம் தேவை அப்படின்றத பற்றி டீட்டெயிலாக பார்த்தோம். இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் ஆல்ரெடி நம்ம சேனலில் இருக்குது, பார்க்காதவங்க நம் நேரம் யூடியூப் சேனலை போய் செக் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி அவங்கள நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள், எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். வீடியோவை ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துட்டு ஏதாவது குவரிஸ் இருந்தால் கீழே கமெண்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக முடிஞ்ச வரைக்கும் ரிப்ளை பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் த வாட்ச்.